வெல்கம் டு பிஎல் ராஜ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி. பிஎல் ராஜ் அகாடமியின் சார்பில் தினம் ஒரு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன். இன்றைய தலைப்பு, அரசு பள்ளிகளில் மிஷின் இயற்கை வழிகாட்டல்கள் வெளியீடு. தமிழக அரசு பள்ளிகளில் மிஷின் இயற்கை என்ற பெயரிலான சுற்றுச்சூழல் திட்டத்தை செயல்படுத்த பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ள நிலையில் அது குறித்த வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து மிஷின் இயற்கை என்ற சுற்றுச்சூழல் திட்டத்தை அரசு பள்ளிகளில் செயல்படுத்த பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்கான மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் பயிற்சி கடந்த அக்டோபர் 28 கோவையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டு முறைகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி அனைத்து தலைமை ஆசிரியர்களும் தங்கள் பள்ளிகளில் இருந்து ஒரு சுற்றுச்சூழல் ஆசிரியரை தேர்வு செய்து அதன் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவர்களுக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழியாக அடுத்த வாரத்தில் ஒரு நாள் பயிற்சி அளிக்கப்படும். இந்த திட்டத்தில் 6 முதல் 9 வரை பயிலும் மாணவர்களை ஈடுபடுத்தலாம். இதற்காக ஒவ்வொரு பள்ளியில் இருந்து தலா 5 மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும். இத்திட்டத்தில் சிறப்பாக செயல்படும் 5 பள்ளிகள் 25 மாணவர்களை மாநில அளவில் தேர்வு செய்து பிப்ரவரி மாத இறுதியில் முதல்வரால் விருதுகள் வழங்கப்படும். இதன் நோக்கங்கள் மற்றும் செயல்முறைகள் அடங்கிய விவரம் மிஷன் இயற்கை கையேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கையேடு இணைய வழியில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும். இதையடுத்து உரிய வழிமுறைகளை பின்பற்றி மிஷன் இயற்கை திட்டத்தை அனைத்து மாவட்டங்கள் முதன்மை கல்வி அதிகாரிகளும் செயல்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற. மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம். நன்றி.